வணக்கம் டிஎன்பிஎஸ்சி மக்களே. ஸோ இப்போ வந்து என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம அகாடமியில் இருக்கவங்களும் வெளியில் இருக்க சோ ஸ்டூடெண்ட்ஸும், சார் 30 நாள் தான் என்ன டைம் இருக்குது, ஒன்லி 30 டேஸ், இந்த 30 டேஸில் எப்படி நம்ம ரிவிஷனை வேகமாக பண்ணி இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும், இந்த வெறும் 30 நாட்கள், இந்த 30 நாட்களை எப்படி நம்ம கரெக்டாக பயன்படுத்தி சரியாக அடித்து குரூப் 2 எக்ஸாமில் 150க்கு மேலே ப்ரிலிம்ஸில் எடுத்து நம்ம எப்படி மெயின்ஸுக்கு பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோவாக அதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு நல்லா கவனிச்சு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் சில நிறையா ஸ்டூடெண்ட் வந்து எப்படின்னா, இப்போ சார் பாலிட்டி படிச்சுட்ருக்கேன், இப்போ எக்கனாமிக்ஸ் படிச்சுட்ருக்கேன், யூனிட் 9 படிச்சுட்ருக்கேன், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து மேத்ஸ் பார்த்தேன், ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி வந்து நான் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தேன், ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி வந்து நான் ஹிஸ்ட்ரி படித்தேன், அது மறந்து போச்சு, இப்போ படிச்சுக்கிறது தான் ஞாபகம் இருக்குது. இந்த மாதிரி பல ஸ்டூடெண்ட்ஸு கேட்டது உண்டு. நல்லா புரிஞ்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு 2 விஷயம் தான் இன்னைக்கு டேட்டில், இந்த டைமில் உங்களுக்கு 2 விஷயம் தோணும். ஒன்று, நம்ம படித்தது எல்லாமே ஞாபகம் இருக்கா இல்லை மறந்து போதா. 2வது, நம்ம படித்தது எல்லாமே எக்ஸாமுக்கு வரப்போதா. எப்போ வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் மே 21ஆம் தேதிக்கு நம்ம படித்தது எல்லாமே வரப்போதா, நம்ம கரெக்டாக மைண்டில் நிற்குதா. நான் சொல்கிறது ஆல்ரெடி 6 மாதம் 1 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்கிறதே எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, 6 மாதம் 1 இயர் படிச்சிருக்கோம் உங்களுக்கு. நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் நல்லா ஒரு 2 வாட்டி ரிவிஷன் பண்ணால் போதும். ஒரு சப்ஜெக்டை நீங்கள் 2 வாட்டி ரிவிஷன் பண்ணால் போதும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே. அப்போனா மொத்தம் 10 சப்ஜெக்ட் மேத்ஸையும் சேர்த்து 2 டைம்ஸ் ரிவிஷன் செய்யணும். 1 டைம் இல்லை, 2 டைம்ஸ் ரிவிஷன் செய்யணும். அந்த பேஜ் நீங்கள் எங்கே வேணால் எந்த சோர்ஸ் வேணால் படிங்க, ஸ்கூல் புக்கில் படிங்க, மார்க்கெட் புக்கில் படிங்க, வேறு அகாடமி புக்கில் படிங்க, இல்லை வேறு அகாடமிக்கு நடத்தக்கூடிய நோட்ஸில் படிங்க, எந்த சோர்ஸ் வேணா நீங்க படிங்க. இதுல யூடியூப்ல வீடியோ மட்டும் பாருங்க, அதை பார்த்து நோட்ஸ் எடுத்துருங்க, அதை பார்த்து படிங்க. எந்த சோர்ஸை நீங்க படிச்சாலும் அது சிலபஸ்க்குள்ள இருக்கா, நீங்க படிக்கிறது சிலபஸ்க்குள்ள இருக்கா செக் பண்ணணும். நீங்க படிக்கிறது ஸ்கூல் புக், அது மட்டும் அல்லாமல் சிலபஸுக்குள்ள ஸ்கூல் புக்கை தாண்டி எக்ஸ்ட்ரா இருக்கா செக் பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த நோட்ஸை கரெக்டாக வச்சுங்க, திரும்ப திரும்ப அதை ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க, 30 நாள் சரியான டைம் இருக்கு. ஸோ அடுத்த 30 நாள் எப்படி வந்து நீங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும், தமிழ் அது இங்கிலீஷ் எப்படியும் 95 எடுத்துடணும், அது கன்ஃபார்ம். தமிழ் அண்ட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 95+ கன்ஃபார்மாக எடுக்கணும். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 20க்கு மேலே கண்டிப்பாக எடுக்கணும், 22 எடுத்தீங்கன்னா சேஃப் மேத்ஸ். ஜிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் நீங்கள் 40 எடுத்தே ஆகணும். ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும் 75க்கு நீங்கள் 40 எடுத்தே ஆகணும். ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் எக்ஸாமில் நீங்கள் மார்க் எடுத்தீங்கன்னா, கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா 157 கொஸ்டின் சரியாக அட்டன் பண்ணியிருப்பீங்க. இதில் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னா 157, கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் 145 இருக்கும். தாராளமாக போதும் ஸ்டூடெண்ட்ஸ், தாராளமாக போதும், பயப்பட தேவையே இல்லை. பயந்துட்டு இருக்காதீங்க, பயப்பட தேவையே இல்லை, தாராளமாக 157 சரியாக போதும். இந்த கேட்டகரியில் இருந்துட்டீங்கன்னா மேத்ஸ் வராதவங்க நல்லா கவனிச்சுங்க, மேத்ஸ் வரல, ஏரியா வால்யூம் புரியல, அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இல்லை டைம் ஆயிடுச்சு, 30 நாள் தான் இருக்கு அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க, மேத்ஸில் குறைஞ்சபட்சம், மேத்ஸ் வராதவங்க கூட மேத்ஸில் குறைஞ்சபட்சம் 17 மார்க்ஸ் எடுத்தாலும், குறைஞ்சபட்சம் நீங்கள் 17 எடுத்தாலும், அந்த 5 கொஸ்டின் நீங்கள் இதில் எடுத்தாலும் ஜென்ரல் ஸ்டடீஸில். ஸோ மேத்ஸ் 17 எடுக்க ஓகே, 17 எடுக்க முடியுமா, ரைட், ஜென்ரல் ஸ்டடீஸை தூக்கி போட்டு எல்லாத்தையும் படிங்க, சயின்ஸெல்லாம் விடாதீங்க, கரண்ட் அஃபேர்ஸ்லாம் விடாதீங்க, படிங்க. ஸோ மீதி 9 சப்ஜெக்டில் 75க்கு நீங்கள் சாலிடாக 40 அடிச்சிருக்கணும். மேத்ஸ் 5 கொஸ்டின் விட்டிங்கன்னா இங்கே 45 ஏறணும், இங்கே குறையுதுன்னா இங்கே ஏற்றணும், புரியுதா? அது மட்டும் அல்லாமல் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருந்து தான் 100% வரும்னு சொல்ல முடியாது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் பார்த்துருப்பீங்க, மௌலானா ஆசாத் இந்த மாதிரி பயோகிராஃபி, அதை தாண்டி பாலிட்டி கொஸ்டின்ஸ், அதை தாண்டி INM கொஸ்டின்ஸ், அதை தாண்டி ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ், அதை தாண்டி யூனிட் 8 யூனிட் 9லேருந்து அவுட் சைட் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், பெரியார்லேருந்து 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் இது எக்ஸாம் பெரியார்லேருந்து 10 கேட்க மாட்டாங்க, ஏன்னா அதான் 75 குறைச்சிட்டாங்களே. பெரியார் இதுலேருந்து 1 கொஸ்டின் வரும், அவ்வளோதான், பெரியாங்கிற டாபிக்ல இருந்து 1 கொஸ்டின் வரும். ஸோ படித்ததெல்லாம் மறந்து போகுதுன்னு சும்மா புலம்பிட்டு இருக்காதிங்க, இப்போ ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கோம், 2 வாட்டி ரிவிஷன் பண்ணிடணும். இங்கே பயப்பட மேட்டர் இல்லைங்க, எமோஷனலாக அணுகாதீங்க, ரிவிஷன் பண்ணுறீங்க, புத்திசாலித்தனமாக யோசிங்க, மார்க் எப்படி எடுக்க முடியும்னு யோசிங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டே இருங்க,
நம்ம அகாடமில அத டெஸ்ட் வச்சிட்டே இருப்போம். டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டே இருங்க. எவ்வளவு क्वेश्चन நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணீங்களோ அவ்வளவு தூரம் உங்க மைண்ட்ல ஏறும். ரிவிஷனை மறந்துடாதீங்க. எந்த டாபிக்னாலும் கேள்வி கேட்டாலும் அந்த டாபிக் உள்ளே போய் ரிவிஷன் செய்யணும். நீங்க பதில சொல்லணும். நல்லா புரிஞ்சுங்க. இந்திய தேசிய இயக்கம் நான் எடுத்துக்காட்டு ஒன்று சொல்றேன். இந்திய தேசிய இயக்கம் எடுத்துக்குவோம். அதுல மிதவாதிகள் இருந்து கேள்வி வராது. மாட்ரேஸ்ல இருந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. யார் யாருன்னு மூச்சை போட்டு படிக்காதீங்க. தீவிரவாதிகள் திலகர், லாலா லஜபத் ராய், பிபின் சந்திரபால், அரவிந்த கோஷ், இந்த நாலு பேர்ல இருந்து ஒரு கேள்வி கன்ஃபார்ம். அதை தாண்டி மொத்தம் 10 பயோகிராபி கொடுத்துருக்காங்க. மகாத்மா காந்தியில ஆரம்பிச்சு நேரு தொட்டு போச தொட்டு மொத்தம் 10 பயோகிராபி கொடுத்துருக்காங்க. இந்த 10 ஸ்கூல் புக்ல பெரிய லெவல்ல இல்ல. தேடி நீங்க 10 படிக்கணும். விக்கிபீடியா சர்ச் பண்ணுங்க, தேடுங்க, விக்கிபீடியா தேடுங்க, நெட்டை தேடுங்க, பாயிண்ட்ஸ் எழுதுங்க, நோட்ஸ் எழுதுங்க. அல் ஹிலால் பத்திரிகை யார் ஆரம்பிச்சா? அசாது. தேடி படிங்க. நான் சும்மா எடுத்துக்காட்டுக்கு இந்திய தேசிய இயக்கம் சொல்றேன். இது மாதிரிதான் ஒவ்வொரு சப்ஜெக்டும். பாலிட்டி கடைசியில் இருக்கும். ஹியூமன் ரைட்ஸோ டாபிக் இருக்கும். மனித உரிமை எல்லாரும் விடுவாங்க, அதை படிக்கணும். ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ், லோக்பால், லோகாயுக்தா, சிபிஐ, சிவிசி, வருஷம், சட்டங்கள், அதோட வரலாறுகள். புரியுதா இல்லையா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, இதெல்லாம் கரைச்சி முடிச்சிருப்பீங்க. இது இதை சார்ந்திருக்கக்கூடிய சட்டங்கள், கேசஸ், அமெண்ட்மெண்ட்ஸ், சட்ட திருத்தங்கள் பார்க்கணும். பாலிட்டிக்ஸ் சொல்றேன். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் விடணும்னு முடிவு பண்ணாதீங்க. பயாலஜியை மட்டும் நான் படிச்சிருங்க. பயாலஜியாச்சும் படிச்சிருங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கடைசியில் விட்டுட்டு போயிடாதீங்க. டைம் நல்லாவே இருக்கு. 30 நான் ரிவிஷன் பண்றவங்களுக்கு சொல்றேன். ஃப்ரெஷர்ஸ்க்கான இது இல்லை, இந்த வீடியோ இல்லை. இது ரிவிஷன் பண்றவங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க. 95 எடுப்பீங்க கன்ஃபார்ம். மேத்ஸ்ல 22 மேத்ஸ் வரலையா? 17 கூட எடுக்க முடியலையா? ஃபீல்ட்ல இருந்து அவுட்டு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவுட்டுப்பா, அவுட்டு. மக்களே நல்லா புரிஞ்சுங்க. 22 எடுக்கணும். அப்படி விட்டீங்கன்னா 17. இந்த 22 17 நடுவில் யாராவது இருந்தீங்கன்னா கூட இதுல ஏத்தணும் மார்க்க, ஜெனரல் ஸ்டடீஸ்ல. அப்ப சயின்ஸ்ல ஒரு பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சு வச்சுக்கோங்க. மேத்ஸ்ல வீக்கா இருக்கிறவங்க சயின்ஸ தொடுங்க. நான் மேத்ஸ்ல 25 எடுத்துருவா சார். சால் தரோ தாராளமா சயின்ஸ விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சப்ஜெக்ட் விட சொல்றீங்க, பரவாயில்ல. மேத்ஸ்ல 25 எடுக்கிறியப்பா, 25 எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்டஃப் இருக்குன்னா நீங்க தாராளமா ஒரு சப்ஜெக்ட் விட்டுட்டு போலாம், பிரச்சனையே இல்லை. இதுல அடிச்சிருவீங்க நீங்க எப்படியும். புரியுதா உங்களுக்கு? 2-3 சப்ஜெக்ட்லாம் விட்டுட்டு போகாதீங்க. சயின்ஸ், ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், 3 விட்டுட்டு போகாதீங்க. எல்லா சப்ஜெக்டும் படிக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இது எல்லாமே எப்போ பாசிபிள்? தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் நீங்கள் 95 எடுத்தா. இது புரியுதா? ஸோ 30 தான், 30 days. இப்போ ஒன்றும் குறைச்சி போகிறது இல்லை. ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தலையில் அடிச்சுட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பாஸ் பண்ணாமல் 30 தான் இருக்குது. 30 days, அடுத்த கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. இந்த கொஞ்ச நாட்களில் எப்படி தரவு பண்ண முடியும்? ஏதாவது புதுசாக படிக்கணும்னா தயங்காதீங்க. இந்திய தேசிய இயக்கத்தில் பயோகிராஃபி, 2-3 பயோகிராஃபி இருக்குது சார். பகத்சிங் இருக்குது சார். ஏன்னா இன்னொரு 2-3 பயோகிராஃபிலாம் இருக்குது சார். வஉசி இருக்குது, பாரதியார் இருக்குது. இதை தேடி படிக்கணுமா? விட்டுட்டு போயிடலாமா? ஆஹா, புதுசாக படித்தாலும் படிங்க. ஃபுல்லாக முடிச்சாச்சு, ஃபுல்லாக ரிவிஷன் செய்யுங்க. ஆனால் தாராளமாக சைடில் வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா படிக்கணும்னா படிங்க. பாலிட்டியில், பாலிட்டிக் சப்ஜெக்டில் நிர்வாக தீர்ப்பாயம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபுனல்ஸ் இருக்கும். நிர்வாக தீர்ப்பாயங்கள் ஆர்டிகல் 323A, 323B நினைக்கிறேன், ஞாபகம் சரியா இருந்துச்சுன்னா. இது எந்த சட்டத்தில் வந்துச்சு, எந்த சட்டத்திட்டத்தில் கொண்டு வந்தாங்க, ஏன் இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் படிக்கணும். நான் பாலிட்டிக் ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறேன். நிறைய பேர் ஜியாகிரபினால அப்பா ஜியாகிரபி விட்டுட்டு போயிடும். ஆஹா, ஜியாகிரபிலேருந்து ஆறுகள்லேருந்து ஒரு கேள்வி, ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ்லேருந்து ஒரு கேள்வி. புரியுதா? ட்ரைபல் பழங்குடியினர்ல இருந்து ஒரு கேள்வி கன்ஃபார்ம். 12th புக்கை ட்ரைபல் படிச்சிங்களா இல்லையா? படிக்கலன்னா அவ்வளோ அவுட்டு. 12th புக்கில் ட்ரைபல் படிச்சிங்களா இல்லையா? பழங்குடியினர்கள் படிச்சிங்களா இல்லையா? கோண்டு, பில்லு, படகா, சாந்தல், செஞ்சு, ஆ, அவுட்டு. படிக்கணும். படிக்கலன்னா வேஸ்டட், அவுட். புரியுதா இல்லையா? ஹிஸ்ட்ரி தரவா இருக்கணும். கடைசியில் 12th எத்திக்ஸ் புக்கில் அந்த கல்ச்சரை பற்றி படிச்சிருக்கீங்களா இல்லையா? இல்லைனா அவுட்டு. தரவா இருக்கணும். இல்ல, உண்மை என்னன்னு புரிஞ்சுக்குங்க. 30 கொஞ்ச நாள் தான் டைம் இருக்கு. எக்ஸாம் 8 இருக்கு, மே 21. பயமுத்ததுக்காக சொல்ல, இந்த ரேஞ்சில் நீங்க இருக்கீங்கன்னா நீங்க சேஃப். 40 சேஃப்,
22 பாயிண்ட் எல்லாம் சேஃப். நோ 95 சேஃப். நீ எக்ஸாம் கிளியர், நீ எக்ஸாம் கிளியர். 157 கிளியர். 157 இருக்கணும் இல்லை, 145 எடுத்தா போதும். நான் சேஃபர் ஜோன் பேசுறேன். 145 எடுத்தா போதும். சப்ப உச்சகட்ட சேஃப் என்ன சார்? ஓகே சார். அந்த பார்டர் என்ன? இந்த பார்டர்ல போய் நான் எப்படி பாஸ் பண்றது? பார்டர்ல போய் பாஸ் பண்ணணும் அவ்வளவுதானே. இதுல 90 எடுங்க போதும், இதுல 15 எடுங்க போதும். மொத்தம் எவ்வளவு வருது? 90 15 எவ்வளோ? 115ஆ? 115 வந்துருச்சா? இதுல ஒரு 35 எடுங்க போதும். 115 35 எவ்வளோ? எவ்வளோ? 150 வந்துருச்சு. இது வந்து ஒரு திருப்தியான, ஓகே, மனசு திருப்தி பத்திக்கலாம், ரைட். மேத்ஸ்ல 15 எடுக்கணும், இதுல 90 எடுக்கணும், இதுல 35 எடுக்கணும். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு 115 வந்துடும், இந்த 150 வந்துடும். 90 + 15 சாரி 150 வராது, 140 வரும். கரெக்டான, ஏன்னா 90 + 15 105, 105 + 35 140 வரும். இன்னொரு 5 க்வெஸ்சன் எக்ஸ்ட்ரா அடிக்கணும். அந்த எக்ஸ்ட்ரா அடிக்கிற விஷயத்தில் நீங்கள் இதில் ஜிஎஸ்ல ஒரு 2 ஏற்றுங்க, மேத்ஸில் ஒரு 3 ஏற்றுங்க. நீங்கள் சாலிடாக எப்படி பார்த்தாலும் மேத்ஸில் 17 குறையக்கூடாதுங்க. அப்படி பார்த்தா அப்படி தாங்க தெரியுது, எப்படி கணக்கு போட்டாலும் அப்படி தான் தெரியுது. 17 குறையக்கூடாது மேத்ஸில். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 38 குறையக்கூடாது சாலிடாக. எப்படி ஆவரேஜ் வச்சாலும் அப்படிதான் தெரியுது. ஸோ கண்டிப்பாக ஒட்டுமொத்த இந்த 11 சப்ஜெக்டையும் அடுத்த 30 நாளில் கிளியர் பண்ணி படிப்பீங்க, ரிவிஷன் செய்வீங்க, கிளியர் பண்ணுவீங்க. ஸோ நம்ம படிக்கிறதெல்லாம் எக்ஸாமில் வருதா அப்படிங்கிற உங்கள் கேள்விக்கு, படிக்கிறது எல்லாமே சிலபஸ்க்குள்ளையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறோம். அப்படி தானா? அப்போனா எக்ஸாமில் வரும். படிக்கிறதெல்லாம் மறந்து போதே அப்படிங்கிற கேள்விக்கு, எத்தனை வாட்டி ரிவிஷன் பண்ணீங்கன்னு ஒரு கேள்வியை கேட்கணும். 2 வாட்டிக்கு மேலேயா? மறந்து போகாது, தைரியமாக போங்க, ஞாபகம் வந்துடும். எக்ஸாமில் ஞாபகம் வந்துடும், தைரியமாக போங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுங்க, இந்த ஸ்டடி பிளான் ஒரு நாளை பிரிச்சுடுங்க. பாதி நாளை மேத்ஸுக்கும் தமிழுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இங்கிலீஷ் இல்லைனா தமிழ் ப்ளஸ் மேத்ஸுக்கு. பாதி நாளை ரிவிஷன் எதுக்கு பண்ணுங்கள்? மீதி சப்ஜெக்ட் ரிவிஷன் பண்ணுங்கள். சயின்ஸில் பயாலஜினாச்சும் படிச்சுட்டு போங்க, சயின்ஸை விடக்கூடாது. அப்படி ஏதாவது என்ன வந்துச்சுன்னா பயாலஜினாச்சும் படிச்சுட்டு போங்க. உயிரியல்லேருந்து வரும் கேள்விகள், செல் பயாலஜிலேருந்து வரும், டிசீஸ்லேருந்து வரும், விட்டமின்ஸ்லேருந்து வரும், கண்டிப்பாக. மேத்ஸில் ஏரியா அண்ட் வால்யூமில் உள்ளிடற்ற உருளை, உருளை உள்ளிடற்ற உருளை, இதெல்லாம் விட்டுறாதீங்க, இதெல்லாம் விட்டு போயிடாதீங்க. வெறும் கோணு, கூம்பு, சிலிண்டரு இதை மட்டும் படிச்சு போகாதீங்க, அதுவும் வரும் கண்டிப்பாக. ஸோ கன்ஃபார்மாக இந்த வருஷம் முடிவில் உங்களுக்கு போஸ்டிங் ப்ரிலிம்ஸை முடிப்போம். அடுத்த மெயின்ஸ் இருக்குது, 5 சப்ஜெக்ட் இருக்குது மெயின்ஸில். சயின்ஸ் இருக்குது, பாலிட்டி இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, பார்ப்போம். அதையும் ஒரு கை பார்ப்போம். ப்ரிலிம்ஸ் ஒரு கை பார்த்த மாதிரி மெயின்ஸ் ஒரு கை பார்க்கணும் தானே? ப்ரிலிம்ஸை முடிச்சதுக்கு அப்போ ஐயோட வேலை. ஸோ மெயின்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸை முடிப்போம், கிளியர் பண்ணுவோம், மெயின்ஸை படிப்போம். ஸோ இந்த பிளானை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாளை பிரிச்சுடுங்க, அது ஆல்ரெடி நிறையா யூடியூப்பில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்த 30 நாளைக்கு, இந்த அடுத்த நாட்களை எந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, இந்த மார்க்குக்கு ஏற்றவாறு, அந்தளவுக்கு உங்களுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. மே 21 உங்கள் கையில். ஸோ மே 21 இஸ் யுவர் டே. தைரியமாக போராடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். இது மாதிரி நம்ம இன்னொரு வீடியோ, இனிமேல் நம்ம கிளாஸ் வீடியோஸு, ரிவிஷன் வீடியோஸு, புரியுதா, தமிழ் வீடியோஸு எல்லாம் ரன்னிங்கில் இருக்குப்போ. அடுத்தடுத்து இறக்க போகிறோம், நாலுலேருந்து ஒன்று ஒன்றா இறங்குது. ஸோ எல்லாம் இறக்க போகிறோம், நல்லபடியாக படிப்போம், பயப்பட வேணாம், சந்தோஷமாக படிப்போம், மார்க்கை வாங்குவோம், ஜெயிச்சு காட்டுவோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.